ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஒவ்வொரு மாதமும் 6166 ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் வட்டியாக நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக திரும்ப தருவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய அமௌண்ட்டை 100% கேரண்டியாக வித் இன்ட்ரெஸ்டோடு திரும்ப பெறலாம். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 நபர்கள் சேர்ந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய். அதிகபட்சமாக சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 900,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சமாக 1500,000 ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஸோ இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து டென்யூர். இந்த ஸ்கீமினுடைய காலளவு 5 வருடம். ஸோ இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அடுத்த 5 வருடம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை 100% கேரண்டியாக திரும்ப தருவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.40% வழங்குறாங்க. இந்த ஸ்கீமினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவான 5 வருடமும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. இடைப்பட்ட காலங்களில் இந்திய அரசு இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றியமைத்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குனாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கடைசி வரைக்கும் வழங்குவாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முதல் 3 வருடத்திற்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் 2% சார்ஜாக கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப தருவாங்க. அதாவது 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 3 வருடத்துக்கு முன்னால் க்ளோஸ் பண்ணும்போது 2% சார்ஜ் அமௌண்ட்டான 2,000 ரூபாய் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் 98,000 ரூபாய் உங்களுக்கு திரும்ப தருவாங்க. அதுவே 3 வருடத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டில் 1% சார்ஜ் கட் பண்ணுவாங்க. அதாவது 1,00,000 ரூபாயில் 1,000 ரூபாய் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் 99,000 ரூபாயை உங்களுக்கு திரும்ப தருவாங்க. அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ இந்த ஸ்கீமுக்கான நாமினியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 616 ரூபாய். ஸ்கீமினுடைய காலளவான 5 வருடத்தில் மொத்தம் 37,000 ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றிருப்பீங்க. 5 வருடத்துக்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000 ரூபாயும் நீங்கள் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். 3,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 1,850 ரூபாய் வீதம். ஸ்கீமினுடைய காலளவான அடுத்த 5 வருடத்தில் மொத்தம் 111,000 ரூபாயை நீங்கள் பெற்றிருப்பீங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 3,00,000 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். 5,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 3,083 ரூபாய் வீதம். 5 வருடத்தில் மொத்தம் 1,85,000 ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றிருப்பீங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 5,00,000 ரூபாயும் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். 10,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 6,166 ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பெறலாம். ஸ்கீமினுடைய காலளவான 5 வருடத்தில் 3,70,000 ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பெற்றிருப்பீங்க.
ஐந்து வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம் ரூபாயும் 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான வருமானத்தை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.